ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஷுவலாகவே நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணும்போது, டயட்டில் இருக்கும்போது நமக்கு நிறைய கிரேவிங்ஸ் வரும். முக்கியமாக வந்து தோசை பிரியர்களுக்கு வந்து அடிக்கடி தோசை சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வரும். எனக்கெல்லாம் ரொம்பவே எனக்கு தோசைனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தோசையும் சாப்பிடணும், நம்ம கிரேவிங்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆனால் அதிகமான கேலரிஸ் கார்ப்ஸ் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ஐடியா. நான் வந்து கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அதில் வச்ச குழம்புலேருந்து அந்த சுண்டல் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறுமனே சுண்டல் வேக வச்சது, முளைக்கட்டினது, இல்லை முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸு, ஸோ ப்ரோட்டீன் ஆப்ஷன் எது வேணால் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து ஒரு பேசிக்கான சாலட் உங்களோட காட்ட போகிறேன். சாலட் வந்து 1000 ரெசிபீஸ் இருக்குது, 1000 விதமாக நம்ம பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு சாலடை ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சுண்டல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் சேர்க்குறேன், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி சாலட் வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் மயனஸ் ஆட் பண்ணலாம், யோகட் ஆட் பண்ணலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சாலட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசை மாவு, ரெகுலர் ரைஸ் தோசை இல்லாமல் நான் மில்லட் தோசை எடுத்திருக்கேன். வரகு அரிசியில் அரைச்ச தோசை மாவு இது. நல்ல தோசையை ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாலடை நம்ம தோசைக்கு ஒரு பாதி பக்கம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை பாதியை அப்படி மடிச்சுக்கோங்க. மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நிஜமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம். நான் ஒரு 7 o'clock இதை சாப்பிட்டு முடிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் 11 o'clock வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வயிறு ஃபுல்லிங்காக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. தோசையோடு அந்த சாலட் அப்படி எடுத்து, சட்னி மாதிரி அந்த சாலட் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சாலட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள்.